ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா உப்புமா வச்சு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். காலையில் மீந்த சேமியாவாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணாலும் சரி, அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கப்பு சேமியா இல்லைனா 1.5 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக அரைஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2-3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவீங்கள்ல அது ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம், போண்டா போடுற அளவுக்கு இருந்தால் ஓகே. நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சேமியா எல்லாம் மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா அப்படியே திரி திரியாக இருக்கும். நல்லா நீட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பவுல், உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4-5 பவுல்ஸை போட்டு போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஸோ டீ டைம்க்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் தான் இது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. அது எண்ணெயில் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து எண்ணெய் காஞ்சிச்சா அப்படின்னு ஒரு சின்னோண்டு பீஸ் மாவு எடுத்து போட்டேன், அதுதான் மிதக்குது. நமக்கு தேவையான சேமியா போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டீ கூட சர்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.